ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எடிட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ நீங்கள் இப்போ வந்து டிஸ்பிளேயில் வந்து பார்ப்பீங்க, இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியும். உங்களோட கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கைன்மாஸ்டர் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே அது இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 9x16 அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் எடிட்டிங்கோட இன்டர்ஃபேஸுக்குள்ளே வந்துடும். இப்போ வந்து மீடியா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியாவை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துக்கப்புறம் டிக் பண்ணி விட்ருங்க. இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது டைம் லைன் ஓடுறப்ப இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். இந்த மூவ் ஆகிறத எப்படி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறதுன்னா, ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே ஃப்ரேம் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஃபோட்டோவில் டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணிங்கன்னா சுருங்கிடும். மறுபடியும் இன்னொரு டபுள் டேப் பண்ணிங்கன்னா அழகாக ஈக்குவலாக அது கிராப் ஆகிரும். இப்போ வந்து ஈக்குவல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரனால சும்மா ஒரு 9 செகண்ட் வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் செட்டை வைக்கிறீங்கன்னா 30 செகண்ட் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்க்கலாம். மீடியா போய்ட்டு இந்த பிளாக் ஸ்க்ரீனோட எஃபெக்ட் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நீங்கள் இதை இப்படி கூட இழுத்து வந்து பெருசாக்கி வச்சுக்கலாம். அது அப்படி கரெக்டாக இப்படி நீங்கள் சின்னதாக கூட இருந்தால் கூட கரெக்டாக இந்த இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வந்துடும். சூப்பராக இருக்கும் பார்க்க. இப்போ இதில் இருக்க பிளாக் கலர் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, பிளண்டிங் இருக்கும், பிளண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஏறி வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் ஆப்ஷன் போய்ட்டு ரைட் சைடில் கட் பண்ணிங்கன்னா கட் ஆயிரும். இப்போ வந்து உங்களோட வாட்டர் மார்க் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அந்த வீடியோவில் இருக்க அந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்மளோட வாட்டர் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயரை கிளிக் பண்ணி மீடியா வைக்கலாம். ஸோ உங்களோட வாட்டர் மார்க் எப்படி ஸ்டைலாக க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு வீடியோ வந்து போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உங்கள் வீடியோக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டுட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ப்ளே ஆகும். ஸோ வாட்டர் மார்க்கோட ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி நீங்கள் இருந்து ஸ்டேட்டஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.